நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரி ஓகே, நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்களா? ஏதோ ஓரளவுக்கு பண்ணிருக்கோம். பாத்துக்கிறேன், ஒரு ஸ்கோர் இருக்கு. போன வாரத்துல இருந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர்லாம் தான், ஆமா 10,000 வாழாலாம் வாங்கியிருக்காரு. சோ இந்த தடவை ஏதாவது நீங்க கண்டிப்பா வாங்கணும். நீங்க செலக்ட் பண்ண காமெடி கிளிப்பிங் இதோ திரையில். ஐயோ, அட நாசமா போற எடுபட்ட வயலுகளா நீ, வந்திருக்கீங்க என்ன உசுரோட வச்சு புதைக்கிறீங்கன்னு வந்திருக்கீங்க வந்திருக்கீங்களா? என்ன நீங்க சத்தம் என்ன? 200 வருஷமா ஓடிட்டு இருந்த கடிகாரத்தை அநியாயமா போட்டு உடைச்சிட்டீங்களா? அப்பாடா, நான் கூட புதுசுன்னு நினைச்சு பயந்துட்டேங்க. கழுத கழுத கற்பூர வாசனை உனக்கு தெரியுமாடா? என்ன பாட்டம் போட்ட காலத்துல இருந்து பாதுகாப்பா வச்சிட்டு இருந்த உடைச்சிட்டீங்களா? இனிமேல் எவனாலே வாங்க முடியுமாடா இதை? ஆமா ஆமா, இனிமே இதை யாரும் வாங்க மாட்டாங்க. வாயமுறா குரங்கு, ஐயா மன்னிச்சுக்கங்க ஐயா. சோ இந்த காமெடி கிளிப் எடுத்துருக்கீங்க, பெஸ்டா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். என்னடா பண்றான் பாஸ்? உள்ள தப்பு தப்புன்னு கேக்குது பாஸ். தப்பு தப்புன்னு கேக்குதா? ஆமா, தப்பு தப்புன்னு கேக்குது. தப்பு தப்புன்னா கேக்குது? ஆமா பாஸ், தப்பு தப்புன்னு கேக்குது. பாஸ் வரங்க பாஸ், பார்க்கலாம். இருடா இவன் ஒருத்தன். பாஸ் என்னடா? நல்லா காது வச்சு கேளுங்க பாஸ். போடா. ஓகே பாஸ். தேங்க புரா 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 பைத்தியக்கார பையல பைத்தியக்கார பையல. டேய், உள்ள தப்பு தப்புன்னு கேக்குதுடா? இல்ல பாஸ், தப்பு தப்பு தான் கேக்குது. அட தப்பு தப்புனு கேக்குதுடா? இல்ல பாஸ், தப்பு தப்பு தான் கேக்குது. டேய் தப்பு பாஸ், இதுக்கு தான் சொன்னே தரந்தே பார்த்தலாம். ஐ ஆயா. ஆமா ஆயா. டேய் என்னடா, உண்மையாவே ஆயா இருக்கு பாஸ். ஆயா வேம் மூடி வச்சிருக்காங்க. ஆ தரந்து வச்சா ரொம்ப அசிங்கமா இருக்கடா, அதான் மூடி வச்சிருக்காங்க. டேய், இந்த லூசு பைய கிட்ட இருந்து இந்த பாட்டிய காப்பாத்தி மேல படுக்கு. ஓகே, யார் மேல படுக்க வைக்கணும்? டேய் கொலை பண்ணிடுவோம் உன்னை. டேய், இந்த பையனை காப்பாத்தி பாட்டி மேல படுக்கி, நான் போயிட்டு வந்தேன். ஓகேயா? டேய் லூசு போகடா. ஓகே. டேய் 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 போறாரு. எங்கடா போனே? போன் வந்தது பாஸ். போன் போன் குடுத்த வலைய ஒழுங்கா செய்யல, அதுக்குள்ள போன் ஒரு கேடு. டேய், எங்கடா போனாவே பாஸ்? உங்களை தேடி தான் பாஸ் போறேன். என்ன தேடிட்டு போயிருக்கா பாஸ்? இந்த பாட்டிய பாத்துக்க, நான் போய் அவனை பாத்துக்கறேன். ஓகே. மறுபடியும் பாஸ் இங்க போறாரு. பாஸ் எங்கடா? உன்ன தேடி தான் போயிருக்காரு. சரி, பாட்டிய பாத்துக்க, போய் பாஸ் பாத்துக்கறேன். பாட்டி, நீ உன்னை பத்திரமா பாத்துக்க, நான் போய் அவங்கள கூட்டு வரேன். ஒரு வேலைய கொடுத்தா இங்க அங்க சுத்திக்கிட்டா இருக்கீங்க. எப்பரா எப்பரா சொன்ன இந்த பாட்டி? பாட்டிய தூக்குங்கடா, தூக்குங்கடா பாட்டிய. டேய் பாட்டிய தூக்குங்கடா, இந்த உடுங்கடா. ஓகே பாஸ், தூக்குடா. டேய் லூசு, தூக்குடா தூக்குடா பாஸ். உடுங்க பாஸ். பாட்டி தூக்குடா. சேர் உண்ணா, சேர் உண்ணா, பாட்டி தூக்குடா. தூக்குடா தூக்குடா.
என்னடா பண்றீங்க ஐயா? அது வேற ஒண்ணு இல்லையா, பாட்டி திருப்பி போய் மேல படுக்க வைக்கலாம் இருக்கு. அட பாவீங்களா, பாட்டிய பத்திரத்தை மேல வீங்க. ஏன்னா ஏன்னா ஆப்ப ஐயா, பாட்டி மேலதான் மொத்த சொத்து இருக்கு, தூக்கிட்டு போங்க. வேண்டாம், என் வாய பார்த்தா ஆப்பாய் மாதிரி இருக்கு. கொஞ்சம் ஆ காட்டுங்க. ஆமா பாஸ், இப்படி அனகொண்ட வாய் மாரி அவனே மேலே. டேய் 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 பாஸ், என்னடா பண்ற? பாட்டி மேலதான் முழு சொத்து இருக்கு நாங்க, ஆனா ஒண்ணுமே இல்ல. உன்னை கொலை பண்ணிடுவா, தூக்குடா 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 தூக்குடா. அவங்க போயிட்டாங்க. அப்ப பாட்டி? பாட்டியும் போயிட்டாங்க. ஐயோ, அட பாவிங்களா, என்கிட்ட வேலைக்கு சேர்த்து உங்க வாங்கறதுக்கே வந்துருக்கீங்க. வச்சு புதைக்கிறதுக்கு நினைச்சுங்க. கழுதுக்கு தெரியுமாடா கற்பூர வாசனை? கழுதுக்கு தெரியாது, ஆனா இவருக்கு தெரியும். என்ன பைத்திய கர்ணாட்டா? நீங்க பாஸ், அனாதாசம். பாட்டி செத்து போய் கிடக்குதா, உனக்கு சிரிப்பு வரவடா, துக்கத்துல அழுவுற ஏஜமா. இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கோடு. அப்பாடா, அப்ப வாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு வருவோம். ஏஜமா, இந்த இடத்துல உடனே அனுப்பிச்சிருக்க, உடனே போக சொல்ற வெளியே. அவன் போயிட்டானுங்களா, இந்த கழிவு யாரு மொத்த அடக்கம் பண்ணுவான். எங்க அப்பா போய் போனா என்ன, திரும்பி வந்து அடக்கம் பண்ண சொல்லுங்க. ஐயா எருமை, டேய் எஜமா, உடனே போய் வெளியே சொல்லிடுறீங்களே. டேய், இந்த கழிவுக்கு காரியம் முடிஞ்சு 16வது நாத்து காரியம் வரைக்கும் ஒருத்தன் வெளியே போக கூடாது. ஐயா ஐயா, நீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது ஐயா. ஐயா மன்னிச்சுங்க ஐயா. பாஸ் இருந்து 16வது நாள் கறியும் சோறும் சாப்பிட்டே போலாம் பா. கறி சோறு கறி சோறு என் குழம்புல பண்ணை போட்டு கறி சோறு. ஐயா ஐயா, தயவு செஞ்சு. டேய், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, எந்த எக்ஸ்கூசும் கிடையாது. அதனால 14 கறி இல்ல, இந்த பாட்டி அடக்கம் பண்ற செலவு, பாட கட்டுமே, மோல் அடிக்கிறமே, இந்த பூ மேல ஜோடிக்கிறமே, எல்லா கணக்கும் உங்க கணக்குல தான் சேர்க்க போறேன். அதெல்லாம் முடிஞ்ச பிறந்தா மீதி அக்கௌண்ட் பாக்கலாம். ஓகேவா சாமி? அதெல்லாம் சொல்லக்கூடாது சாமி. சாமி ஐயா ஐயா ஐயா, நீங்க எல்லாம் சொல்லக்கூடாது ஐயா. ஐயா சட்டி ஓடுறோம் ஐயா, நீங்க எல்லாம் சொல்லக்கூடாதா? வேட்டி ஓடுறோம் ஐயா. நீ ஐயா 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 ஐ டே போனு காசு எனக்கு போனா. டேய், பாட்டி மேல கைய வச்சீங்க, இனிமே நீங்க தான் உள்ள போ. பாட்டி பாட்டி, ஏண்டா என்ன பார்த்துட்டு இருக்க? செக்கப்பா? இல்ல, பேக்கப்.
சூப்பர் சூப்பர் சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க. நல்ல அப்ளாஸ் கொடுக்கலாம். ஓ மதன் பாபு, நீ மதன் டாப்பியா? சான்ஸ் இல்ல. ஆனா அதுல வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் உங்க பேர் என்ன? ரஞ்சித் குமார். ரஞ்சித் குமார். இந்த மாதிரி எவ்வளவு நேரம் இருக்க சொன்னாலும் வாய் எழுத்துக்கிட்டு அப்படியே இருந்துருவீங்களா? இருப்பேன் சார். போட்டு பாடா படுத்துறானுங்களா உங்களை? அவ்வளவு இல்ல சார். உண்மையில இவருக்கு தான் நம்ம கை தட்டணும். ஏன்னா சரி, இவரு விஜய் கேரக்டர், இவர் சூர்யா கேரக்டரா இல்ல சார்லி கேரக்டரா? சார்லி வந்து அவரு. அவரு நானு. அப்புறம் அடிச்சு நீ ரொம்ப அடிச்சு வந்து எப்பவுமே சிங்கப்பூர் தீபன் அண்ட் இந்த குரூப் அப்படியே வந்து இதுவரைக்கும் பண்ணினது எதுவுமே வந்து பரவாயில்லன்னு சொல்ற மாதிரி இல்லை, எல்லாமே நல்லா பண்ணாங்க. ஸோ இதுவும் அதே மாதிரி இந்த கான்செப்ட் கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதில் எஸ்பெஷலி வந்து பாட்டியா நடித்தார் ரஞ்சித், ரொம்ப சூப்பர். ஏன்னா தூக்கி போட்டால் கூட அவர் அப்படியே தான் இருந்தார், அந்த வாயை அப்படியே வச்சுக்கிட்டு அப்படியே இருந்தார். ஏன்னா அதுதான் ஆக்டிங். என்னன்னா காமெடி பண்ணுறது அப்படின்னா எப்படி வேணாலும் பண்ணலாம், ஒரு டெட் பாடியாக இருந்தும் காமெடி பண்ணுறது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் அது. ஸோ அந்த விஷயத்தில் வந்து பாட்டி ரஞ்சித் வந்து ரொம்ப நல்லா பண்ணார். அதுக்கடுத்தது தீபன் அண்ட் பழனி அமுதவாணன், உங்களை பற்றி சொல்லவே வேணாம். நீங்கள் மூணு பேர் ஆசிட்டிஸ் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணிட்டுருக்கீங்க. முருகன் அவர் வந்து மதன் பாப் ஸ்டைலில் வந்து பண்ணிட்டு கலக்கிட்டார், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா நீங்க சிரிக்கும் போது நாங்களும் இங்க உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். மேடம் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? அவங்கள வந்தாங்க ஹாய்ன்னு, ஒரு பொண்ணை பார்த்தா அத்தனை பேரும் கவுந்துருவாங்கன்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். அவங்களுக்கு கொடுத்த போர்ஷன் அவங்க ரொம்ப அழகா பண்ணாங்க. அதே அந்த பொண்ணை பத்தி மாத்திரம் ஸ்பெஷலா கேக்குறீங்க, உங்க ரெக்கமெண்டேஷன் இல்ல மேடம்? ஒரு அப்படி ரவுண்ட் வந்தாங்களே, இது மாதிரி நல்ல ரவுண்ட் வருவாங்களா? ரவுண்ட் வந்தபோது இந்த இடத்துல ஒண்ணுமே தெரியலப்பா, எனக்கு ஃபுல்லா அப்படியே கவர்ட் ஆயிடுச்சு. நான் அந்த அளவுக்கு சாலிடாவே வந்துட்டு போயிட்டாங்க. ஓகேவா? எனிவே ஆல் தி பெஸ்ட் சார். உங்களோட கமெண்ட்ஸ் ரொம்ப அற்புதமாக இருந்தது, எல்லாருமே ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது, ரொம்ப கிராண்டாக இருந்தது எல்லாமே. மேடம் சொன்ன மாதிரி பாட்டி கேட்லாம் வந்து ஜென்ரலாக வந்து ஒருத்தர் வந்து 1.5 பேஜ் டைலாக் பேசும்போது பக்கத்தில் நம்ம நிற்கணும், நமக்கு எந்த டைலாக்கும் இருக்காது. இருக்கிறதுலே கஷ்டமான இதுன்னு கேட்டீங்கன்னா மற்றவங்க டைலாக் பேசுறது ரொம்ப ஈஸி, ஏன்னா பக்கத்தில் சும்மா நிற்கிறது பார்த்தீங்களா, அதுதான் மிகப்பெரிய நடிப்புங்க. ரொம்ப கஷ்டம் அந்த கையில் எப்படி பாக்கையில் கை விடுவோம், இப்படி திரும்புவோம், அப்படி திரும்புவோம் சார், கட் பண்ணிட்டு அவர் ஒண்டி க்ளோஸ் பண்ணக்கூடாதா சார் அப்படின்னு நம்போ. ஆனால் ரொம்ப கஷ்டம் எதுன்னு கேட்டால் சும்மா இருக்கிறது தான், இது வந்து ரொம்ப 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 கஷ்டமான ஒரு விஷயம். அமைதியாக இருக்கிறது வெறும் அந்த கையெல்லாம் அப்படி வச்சிருக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு நடிப்பு. ஆக்சுவலாக பார்க்கறதுக்கு வந்து சாதாரணமாக தெரியும் அது, பட் உண்மையான நடிப்பு அதுதான், அதான் ரொம்ப கஷ்டமான ஒரு நடிப்பு அதுதான். மொத்தத்தில் இந்த ட்ரூப் அப்படியே எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது, வெரி இன்ட்ரெஸ்டிங்.